ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் ஆப்பிள் கீர் பவுடர் ரெசிபி தான். பாருங்கள், ஒரு ஆப்பிள் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், ஒரு கிலோ ஆப்பிள் நம்ம என்ன பண்ணிடலாம், அதை ஒரு பவுடராக மாற்றி நம்ம ஈவினிங் டைமில் ஒரு காஃபி டீக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் ரெசிபி. பாருங்கள், இதுக்கு தேவையானது 4 ஆப்பிள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, அளவுகள் எல்லாம் கொடுக்குறேன், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு. இந்த ட்ரையாக உள்ள பொருட்களை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆப்பிளை என்ன பண்ணுங்கள், தோலை ஃபுல்லாக நீக்கிட்டு நல்லா விதைகளையும் நீக்கிட்டு அதோட ஹார்டாக உள்ள பகுதிகளையும் நீக்கிட்டு தண்ணியே தேவைப்படாது. பாருங்கள், இது நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிடும். பாருங்கள், தண்ணி இதுக்கு வந்து ரொம்ப ஊற்றிடவே கூடாது, ஆனால் சூப்பராக அரைஞ்சிடும் தண்ணி இல்லாமலேயே. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பேஸ்ட்டோட பதத்தை இப்படி பதமாக இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து ஆப்பிள் பேஸ்ட் இருக்குன்னா கரெக்டாக 1 கப் சுகர் இதுக்கு போதுமானது. நான் வந்து அடுத்த வீடியோவில் நாட்டு சர்க்கரையை வச்சு நான் எப்படி செய்யணும், அடுத்தது பீட்ரூட்டெல்லாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட், அதாவது ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட் வச்சு மால்ட்டு, கேரட் மால்ட் எல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒரு அகலமான ஒரு குழிவான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுங்கள், சுகரை போட்டுட்டு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிக அளவில் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம், இதுக்கு வந்து கரெக்டாக முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதுமானது. இந்த பார்த்தீங்கன்னா இது நல்லா கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டே இருங்க. பிகினர்ஸ் என்ன பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சுகரை ஃபுல்லாக கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளேமை ஹையாக வச்சுக்கிட்டாலும் சரிதான். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 1.5 கம்பி பதம். நம்ம வந்து 1 கம்பி பதம் வரைக்கும் தான் கை வச்சு செக் பண்ண முடியும், அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். என்ன பண்ணுங்கள், 1 கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் 1.5 நிமிஷம் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பாகை வந்து கொதிக்க விட்டுறணும். கரெக்டாக 1 கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் 1.5 நிமிஷம் அதுக்கப்புறம் கரெக்டாக கணக்கு பண்ணி கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பதம் வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் பேஸ்ட்டையும் இந்த பாதாம் முந்திரி பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராம்பு அளவுகள் கொடுக்குறேன், கிராம்பு அளவுகளை மட்டும் கணக்காக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன், அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் ஏபிசி மால்ட்டு, கேரட்டு மால்ட் எல்லாம் போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா வெண்ணெய் தான் சேர்த்துருப்பேன். வெண்ணெய் சேர்க்கும் பொழுது அதனுடைய சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து எனக்கு வெண்ணெய் இல்லை, அதனால் நெய் சேர்த்து எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், சூப்பராக தான் வந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் வெண்ணெயே சேருங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் 10 கிராமுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். பவுடர் ஆகும் பொழுது நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் உதிர உதிர உங்களுக்கு கிடைக்காது. இப்போ என்ன பண்ணுங்கள், எல்லாம் சேர்த்து விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப மேலே தெரிக்கும் பாருங்க, ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லனா மேலெல்லாம் தெரிக்க வாய்ப்பு இருக்கு, கிச்சன் ஃபுல்லாமே தெரிச்சிரும். அப்பப்போ என்ன பண்ணுங்க, இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. என்னன்னா இது வந்து ஆப்பிள்னால உங்களுக்கு மாவுச்சத்து அதிகம்னால அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வெண்ணெயோ நெய்யோ குறைஞ்ச அளவில் நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது இது ஓரளவுக்கு உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்க, இது வந்து ஒவ்வொரு பதமும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு குயிக்காக கூட காமிக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு அந்த விவரம் தெரியாததுனால உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த பதம் ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த நிறம் வந்துருச்சு பாருங்க, அந்த பழைய நிறத்திலிருந்து இந்த நிறம் மாறிட்டு பார்த்தீங்களா, இதுதான் பக்குவம், சரியான பக்குவம். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் இருந்து கீழே இறக்கிட்டு ஒரு ஃபேனுக்கு அடியில் இதை கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கைவிடாமல் கிளற ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த நிறம் மாறும் பொழுது கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் சப்போஸ் எனக்கு நான் கீழே வச்சும் நான் ஃபேனுக்கடியில் வச்சு கிளறிட்டே இருந்தேன், எனக்கு பேஸ்ட்டாகவே இருக்குது, எனக்கு வந்து பவுடராக மாறலை அப்படின்னு நினச்சிங்கன்னா பயப்படவே வேண்டாம். அப்படி பவுடராக மாறலைன்னா உடனே என்ன பண்ணுங்கள், திருப்பி வந்து அடுப்பில் என்ன பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டுங்க. அந்த நல்லா பொறிஞ்சு வரும் பாருங்கள், அதுதான் பக்குவம், ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஈஸியான ஒரு ரெசிபி தான், மேலே தெரிக்கிறது மட்டும் தான் இதில் கொஞ்சம் பயமாக இருக்கும். மற்றபடி இது நான் அழகாக செஞ்சிடலாம் நீங்கள் வீட்டில். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே காமிக்கிறேன். இது என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பார்த்தீங்கன்னா அதோடய பதம் மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல ஒரு மாதிரி பேஸ்ட்டாக இருந்ததா, இப்போ பாருங்கள் அப்படி ஜவ்வு மாதிரி இழுக்கும் பாருங்கள், ஜவ்வு மிட்டாய் மாதிரி. இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உருமாறி உங்களுக்கு இந்த பவுடர் ரெசிபிக்கு மாறும். அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டு, இந்த ஏபிசி மால்ட்டு, கேரட் மால்ட்டெல்லாம் குயிக்காக அழகாக ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் சீக்கிரம் உங்களுக்கு நம்ம இதே மாதிரி பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் வந்து நல்ல ஒரு கனமான ஒரு மரக்கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்னா இரும்பு கரண்டி வச்சு யூஸ் பண்ணல, கை வலிக்கும் பாருங்கள். கூட ஒரு ஆள்
ஹெல்ப்புக்கு இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், கைவிடாமல் இப்படி கிளறிட்டே இருங்க, அல்லது கட்டி ஆயிரும். அப்படி கட்டி ஆயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கை விட்டு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கடா பொடி, நம்ம பக்கடா சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும், அதை என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிக்கலாம். இதை என்ன பண்ணுங்கள், ஒரு 4 மணி நேரம் நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கூட இந்த கடாயில் உங்களுக்கு 4 மணி நேரம் கழித்து அது நல்லா காஞ்சிரும் பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா உதுத்து விட்டுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக திரிச்சிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது ஹோட்டல் வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரி, பழக்கடை டீ கடை இந்த மாதிரி சுயதொழில் வீட்டில் வச்சு செய்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் ஆள் பலம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பழக்கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இதெல்லாம் வீணாக தான் போகும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பெரிய அகலமான வடை சட்டி மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட் ரெசிபி பாருங்கள். இது சுகருக்கு வந்து எதுக்கு நான் சுகர் சேர்த்தோம்னா, எல்லாராலையும் வந்து பணங்கள் கண்டும் நாட்டு சக்கரையும் சில நேரங்களில் வாங்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே ஈஸியாக பண்ணிடலாம். ஆப்பிள் செய்ய முடியாதவங்க பீட்ரூட் வச்சு பண்ணலாம், கேரட் வச்சும் பண்ணலாம். ஒரு அழகான ஒரு ஃபுட் ரெசிபி பாருங்கள். நம்ம காஃபி டீக்கு பதிலாக குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் ரெசிபி கொடுத்தீங்கன்னா சூப்பராக குடிப்பாங்க, அவங்களே வேணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். திருப்பி எனக்கு அதை போட்டு தங்கம்மாங்க, அவ்வளோ அழகான ஒரு இது கீர் ரெசிபி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு பாலில் போட்டு சேர்த்து குடிச்சிக்கிடலாம். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக பொடியாக மாறிட்டு பாருங்கள். இது அப்படி கொஞ்ச நேரம் ஒரு 4 மணி நேரம் வெயிட், நான் இப்படி உங்களுக்காண்டி தான் இப்போ வீடியோ காமிச்சிட்ருக்கேன் தொடர்ச்சியாக. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி தொடர்ச்சியெல்லாம் கிண்ட வேண்டாம், அந்த மாதிரி பொடியாக மாறிட்டால் ஒரு 4 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. குயிக்காக நல்லா காஞ்சிரும் பாருங்கள், மணலாக காஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா மணலாக காஞ்சிட்டு ஹையில் விட்டு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடராக திரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் சப்போஸ் வெண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கும் பொழுது இந்த பவுடராக கிடைக்காது, அதனால தான் சொல்கிறேன் ஒரு 10 கிராமுக்கு மேலே நீங்கள் வெண்ணையோ நெய்யோ சேர்க்க வேண்டாம். வெண்ணெய் சேர்க்கும் பொழுது தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுங்கள், ஃபைன் பவுடராக திரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா ஜலித்து எடுத்துக்கோங்க. அந்த மேலுள்ள அந்த கிராம்பு இதுகளெல்லாம் அந்த ஹாடாக உள்ள பகுதியெல்லாம் அதில் மேலே தங்கிடும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும் பாருங்கள். நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு இதை வந்து குடிக்கலாம். உங்களுக்கு அழகாக 2 ஸ்பூன் போட்டு 1 கிளாஸ் பாலில் சேர்த்து குடிக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட் ரெசிபி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, கேரட்லனாலும் பீட்ரூட்லனாலும் எதனாலும் ரெடி பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு நான் ரொம்ப விளக்கமாக டீட்டெயிலாக இதில் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு ரெசிபியும் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் நாட்டு சர்க்கரையை எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி எப்படி பீட்ரூட் மால்ட் செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக போடுறேன். வெண்ணெய் அதிகமாக சேர்த்தா எப்படி ஆகுங்கிறதையும் நான் உங்களுக்கு குயிக்காக போடுறேன். ஃபைல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பீட்ரூட் மால்ட் எல்லாம் நாட்டு சர்க்கரையை எந்த பதத்தில் யூஸ் பண்ணணும், எப்படி சேர்த்தா எப்படி நல்லா இருக்குங்கிறத உங்களுக்கு குயிக்காக நான் சொல்கிறேன். என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.